राधार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि वन्दे बृन्दावनचरं वल्लवीजनवल्लभं जयन्ती सम्भवं धाम वैजयन्ती विभूषणं கண்ணன் மன்னங்கள், கண்ணன் மாயங்கள், கண்ணன் செய்து போன வித்தகங்கள், இப்படி எத்தனையோ விஷயம் பேசிகிட்டு இருக்கோம். கண்ணனுடைய திவ்ய ரூபங்கள், அதிலே வேணுகோபால ரூபத்துக்கு தனி மதிப்பு அதிகம். பல ஆழ்வார்கள், ஆச்சாரியர்கள், ரிஷிகள் இவர்களெல்லாம் பலவிதமாக பாடியிருக்கிறார்கள், பலவிதமாக மனசிலே நிறுத்தி இருக்கிறார்கள். கண்ணன் வேணுகோபாலம் பண்ண அந்த திவ்ய வைபவத்தை, அந்த திவ்ய ரூபத்தை, அதராஹித சாரு வம்சநாளாஹ மகுடாலம்பி மயூர பிஞ்சமாலாஹ ஹரிநீலசிலா விபங்க நீலாஹ பிரதிபாசந்து மமாந்திம பிரயாணே. சுவாமி தேசிகனுடைய ஒரு ஸ்லோகம், உச்ச கட்டத்திலே சுவாமி தேசிகனுடைய ஆசையை வெளிப்படுத்தும் ஸ்லோகம். கண்ணனுடைய இந்த ரூபமே என் மனசில் இருக்கணும். அதராஹித சாரு வம்ச நாளா, திரு அதரத்திலே திருவாயிலே அழகான புல்லாங்குழல், அந்த புல்லாங்குழலுக்கு அந்த திருவாய், அந்த திரு அதரத்துக்கு அந்த புல்லாங்குழல், வேற எதுக்குமே அத்தனை பொருத்தம் இருக்காது. அப்படி இருக்கக்கூடிய ஒரு புல்லாங்குழல். அதே மாதிரி தான் சிரஸ், மக்குட்டாலம்பி, அந்த கேசத்து நடுவில் இருக்கக்கூடிய மயில் தோகை, மயில் தொகைக்கு அதுதான் அழகு. அந்த கேசத்தை இருந்தால் தான் அழகு. அந்த கேசத்துக்கும் மயில் தொகை இல்லாத கண்ணனுடைய வேணுகோபால கிருஷ்ணனுடைய ஒரு ரூபம்னா நினச்சே பார்க்க முடியாது. இப்படிப்பட்ட ஒரு ரூபம், அதிலே எல்லாருமே மோகித்து போயிருக்கிறார்கள். அந்த ரூபத்தை பற்றி நாம் இப்போ கொஞ்சம் பார்க்கலாம். பெரியவர்கள்லாம் எப்படி அனுபவித்திருக்கிறார்கள் அப்படிங்கிறத நாம் இப்போ பார்க்கலாம். சுவாமி கூரத்தாழ்வான் அழகாக சொல்கிறார், கிருஷ்ணாவதார வைபவம்னா நிறையா இருக்கலாம். கம்சனை ஜெயித்தார், கேசியை ஜெயித்தார், இந்த அசுரனை ஜெயித்தார், அந்த அசுரனை ஜெயித்தார், மகாபாரத யுத்தம் பண்ணான், அதெல்லாம் இருக்கட்டும் பா. யா கம்ச முக்கிய நிருப கீட நிபர்கனோத்தா சா நிர்ஜித ஸ்திரி ஜகதஸ்தவ நைவ கீர்த்தி கோபாலநாதி எதிதம் பவதீய கர்மேத்யாத்ரி கரோதி விஷுதம் விதுஷம் ஹிருதயம் ததே தத். மாடிமைத்தான், அந்த மாடி மேய்ப்பதற்காக ஒரு வேஷம் போட்டு கொண்டான்லாம் இருக்கொல்லியோ, அதை நினச்சி பார்க்க தான் பிரமிப்பாக இருக்கு. ஏன்னா மற்றதெல்லாம் எல்லா அவதாரத்துலேயும் தான் வருது. அவதாரம் பண்ணுறார், அசுரர்களை ஜெயித்தார் அப்படிங்கிறது சகஜம். இந்த தசாவதாரம் மாத்திரம் இல்லாமல் இனிமேல் பல தடவை தேவாசுர யுத்தம் நடந்திருக்கு, பகவான் அசுர சம்ஹாரம் பண்ணியிருக்கார்லாம் சகஜம். ஆனால் இப்படி ஆச்சரியமாக கோபாலனாக இருந்து கொண்டு, வேணுகோபாலனாக இருந்து கொண்டு எம்பெருமான் திவ்ய ரூபத்தை, திவ்ய சௌந்தரியத்தை காண்பித்தானே, அதில் தான் வித்வான்கள்லாம் ஈடுபடுகிறார்களாம். வித்வான்களுக்கு இதெல்லாம் விஷயம் கிடையாது. அசுர சம்ஹாரங்கள்லாம் பெரிய விஷயம் கிடையாது. என்ன கேட்டால், பர்ஹா பீடம் நடவரவபுகு கர்ணயோ கர்ணிகாரம் பிப்ரத்வாச கனக கபிசம் வைஜயந்தீஞ்ச மாலாம் ரந்த்ரான் வேணோ அதரசுதயா பூரயன் கோபவிருந்தைஹி பிருந்தாரண்யம். பர்காபீடம் நடவர வப்பு, தலையில் மயில் தொகையோடு கூட ஆச்சரியமான திவ்யமான ஒரு திருமேனி, நாட்டியம் ஆட்டுவதற்கு, நாட்டியம் ஆடுவதற்கு ஏற்றதான ஒரு திருமேனி அமைப்பு, அதற்கான அங்க அசைவுகள், காதிலே தோண்டி பூக்கள், விப்ரத்வாச கனக இடுப்பிலே பீதாம்பரம், கழுத்திலே வைஜயந்தி மாலை, ரந்தான் வேணோஹூ அப்படி திருவதரத்திலே புல்லாங்குழல், அதை ஊதக்கூடிய அழகு, பிருந்தாரண்யம் ஸ்வபதரமணம் பிராவிசத் கீத கீர்த்தி, இப்படியாக பிருந்தாவனத்திலே நடந்து கொண்டிருக்கிறான், காட்டிலே பகவான் சஞ்சரித்து கொண்டிருக்கிறான் இந்த வேணுகோபால ரூபத்தோடு கூட. வந்தே பிருந்தாவனச்சரம், அதான் ஆரம்பமே, இதான் மகாகாவியத்தில் ஆரம்பமே, வந்தே பிருந்தாவனச்சரம். பிருந்தாவனச்சாரியாக இருக்கக்கூடியவன், பிருந்தாவனத்தை கண்டோமேன ஆண்டால் ஈடுபட்ட ரூபத்திலே இருக்கக்கூடியவன்,
அவருடைய இந்த ரூபம் இது எப்படின்னா இதி வேணுரவம் ராஜன் சர்வபூத மனோகரம் இது ரிஷிகளெல்லாம் ஈடுபட்டிருக்கிறார்கள் ஞானிகளெல்லாம் ஈடுபட்டிருக்கிறார்கள் கோபர்கள் எல்லாம் ஈடுபட்டிருக்கிறார்கள் சின்ன பெண்கள் எல்லாம் ஈடுபட்டிருக்கிறார்கள் பசுமாடுகள் மான்கள் பறவைகள் அங்கே இருக்கக்கூடிய மிருகங்கள் தேவர்கள் கிண்ணரர்கள் கந்தர்வர்கள் தும்புரு நாரதர் முதலானவர்கள் நித்திய சூரிகள் எல்லாருக்கும் பிடித்த ரூபம் அப்படின்னு இதுதான் இருக்கும் ஏன்னா சர்வபூத மனோகரம் அழகா அழகா சொல்கிறார் நன்னரம்புடைய தும்புருவோடு நாரதரும் தந்தம் வீணை மறந்து கிண்ணர மிதுனங்களும் தந்தம் கிண்ணரம் தொடுகிலோம் என்றனரே நாரதர் தும்புரு இவர்கள்லாம் கானத்தில் நிபுணர்கள் அவர்கள்லாம் அப்படியே அந்த எல்லாம் கீழே வச்சுட்டாலாம் இனிமேல் நாங்கள் தொடமாட்டோம்னுட்டாலாம் இந்த கானத்தை கேட்டப்புறம் இனிமேல் மற்ற கானமே கிடையாது அப்படின்னுட்டான் அப்படிப்பட்ட ஒரு கானம் சிசுர்வேத்தி பசுர்வேத்தின்னு வேத்தி கானரசம் பண்ணி பாட்டுனா யாருக்கு தான் பிடிக்காது குழந்தைக்கு கூட பாட்டு பிடிக்கும் மிருகங்களுக்கு கூட பாட்டு பிடிக்கும் அதை மெய்ப்பித்தது எது அப்படின்னா ஸ்ரீ கிருஷ்ணாவதாரத்துடைய வேணு கானம் ஏன்னு கேட்டால் மாடுகளெல்லாம் அப்படி கேட்டு கொண்டிருக்கின்றன கண்ணன் மாடுகளெல்லாம் புல் சாப்பிட்றதை கூட மறந்துட்டு கண்ணனுடைய வேணு கானத்தை கேட்டுக்கொண்டிருக்கின்றன அப்படின்னு அழகா சொல்கிறார் சிறு விரல்கள் தடவி பரிமாற செங்கண் கோட செய்யவாய் கொப்பளிப்ப குருவையர் புரிவம் கூடலிப்ப கோவிந்தன் குழல் கொடுதின போது பறவையின் கணங்கள் கூடு துறந்து வந்து சூழ்ந்து படுகாடு கிடப்ப கரவையின் கணங்கள் கால் பரப்பிட்டு கவிழ்ந்திறங்கி செவியாட்டகில்லாவே சிறுவிரல்கள் தடவி பரிமாற வேணுவை கண்ணன் பிடித்து கொண்டிருக்கிற அழகே அழகு அதுவே அழகாக பிடிச்சிக்கணும் இல்லையா அவனுடைய கை விரல்கள் அந்த விரல்களுக்கு ஏற்ற அழகாக அந்த வேணும் அவனுடைய அதரம் அதற்கு ஏற்றதான அந்த வேணும் அதை தடவி பரிமாறான்னு ஒவ்வொரு தொழிலுமே அந்த சிறு விரல்கள் தடவி பரிமாற அந்த அழகு செங்கண் கோட கண்ணாலே ஒரு அழகு செய்யவாய் கொப்பளிப்பா வாயாலே ஊதனம் இல்லையா அப்போ வாய் கொப்பளிப்பா அந்த திருவாய் அழகு குருவையர் புருவம் கூடலிப்ப அந்த புருவங்கள் எல்லாம் அப்படி அழகான புருவங்கள் அதை நெளிப்பதும் மேலே போவதும் வருவதுமாக கோவிந்தன் குழல் கொடுதின போதும் கானம் நல்லா இருக்க மாத்திரம் இல்லை கானம் பாடுறவனை பார்த்தோமானால் கானம் மறந்துவிடும் கானத்தை கேட்டோமானால் கண்ணை மூடின்னு அப்படியே கேட்டுட்டே இருக்கலாம் போல தோணும் கண்ணனை பார்த்தோமானால் காதெல்லாம் வேலை செய்யாது கண்ணனையே பார்த்து கொண்டே இருக்கணும் அப்படின்னு தோணுமா நமக்கெல்லாம் மாத்திரம் இல்லை பறவையின் கணங்கள் கூடு துறந்து பறவையின் கணங்கள் மொத்தமாக அங்கே வந்து அந்த மரத்தில் வந்து உட்காந்துது கண்ணன் எந்த மரத்தின் கீழே வேணுகானம் பண்ணுறானோ அந்த மரத்தில் தபஸ் பண்ணின்னு இருக்கு எல்லாம் ஆகாரம் தேட போக வேண்டாமோ கறவையின் கணங்கள் கால் பரப்பிட்டு பசுமாடுகள் அதெல்லாம் கண்ணனோட பக்கத்திலேயே கண்ணன் காலோட உரசி கொண்டு பக்கத்தில் வந்து நிற்கணும் கவிழ்ந்து இறங்கி செவியாட்டகில்லாவே காது ஆட்டுறதான் ஆச்சரியமாக வேணுகானத்துக்காக காது ஆட்டுறது மருண்டமான் கணங்கள் மேய்கி மறந்து மேய்ந்த புல்லும் கடைவாய் வழி சோற இரண்டு பாலும் துலுங்கா புடை பெயரா எழுது சித்திரங்கள் போல் நின்றனவே ஏதோ வந்தார் கச்சேரி பண்ணார் சபாஷ் சபாஷ் அப்படின்னா எல்லாரும் என்ன ஒரு கானம் கச்சேரினா எப்படி இருக்கணும் தெரியுமோ இல்லையோ அது ரெண்டு விதம் ரெண்டு விதத்தில் நல்லா இருக்கணும் முதலாவது விதம் என்னன்னு கேட்டான்னா அந்த சங்கீதம் சங்கீத சாஸ்திரம் தெரிந்தவர்கள் இருக்கையோ அவள்லாம் சபாஷ் சபாஷ் அப்படின்னு சொல்லணும் ரெண்டாவது என்ன மாதிரி இருக்கிறோ சங்கீதமே தெரியாதவா இருக்கையோ அவள் கூட கேட்டு ஆனந்தப்பட்டு ஆஹா ஆனந்தம் அற்புதம் ஆச்சரியம் அப்படின்னு சொல்லணும் மனசுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும்படியாக இருக்கணும்
அதாவது பண்டித பாமரன் சொல்ற ரீதியிலே சங்கீத பண்டிதனும் கொண்டாடணும் அந்த பாமரனும் கொண்டாடணும் அப்படி இருந்தா அது உத்தமமான சங்கீதமா இங்க வேணுகானம் கண்ணனுடையது எப்படி இருக்குன்னு கேட்டானா பண்டிதன் பாமரன் மட்டும் இல்ல தேவர்கள் ரிஷிகள் மட்டும் இல்ல மிருகங்கள் பறவைகள் கூட அப்படியே வந்து மெய் மறந்து நிற்கின்றன ஆகாரம் சாட்டோமா சாட்ட ஆகாரம் உள்ள போச்சா இல்ல வெளியில விழுகிறதா அப்படின்னு எதுவுமே அவற்றுக்கு கூட தெரியவில்லை அப்படின்னு சுபசுந்தராசு தபஸ் பண்ணி கொண்டிருக்கிற மகரிஷிகள் அவர்கள் கூட தபஸெல்லாம் மறந்துட்டு கிருஷ்ணமுகீத பீயூஷம் உத்தம்பித கர்ணபுகட்டை பிபந்தியஹ சாவாஸ்துதஸ்தனவய கமலாஸ்மதஸ்து கோவிந்தமாத்மனி திருசாஸ்ரு கலா ஸ்பிருசந்தியஹ நத்யஸ்ததா ததுபதார்ய முகுந்த கீதம் ஆவர்த்த லக்ஷித மனோபவ பக்ன வேகாஹ யமுனா நதியில கால் வச்சின் வேணுகானம் பண்றான் இல்லையா அந்த திருவடியை பார்த்து அந்த நதிகள் கூட என்ன பண்ணுறதான் அப்படியே வந்து அந்த காலில் ஒரு சுற்று சுற்றி அங்கே நிற்கிறதான் கொஞ்சம் அந்த அந்த அழகில் ஈடுபட்டுன்னு இருக்கான் கொஞ்சம் அதை கேட்டு போகலாமே தோன்றது போல இருக்குது நதிக்கு கூட அது கூட அப்படியே வந்து ஒரு சுற்று சுற்றி தன்னுடைய மனோபாவத்தை காமிக்கிறதான் என் மனசு இங்கே தான் சுற்றின்னு இருக்கு அப்படின்னு காமிக்கிறதான் ஆலிங்கனஸ்தகித மூர்மி புஜைர் முராரேஹே கிருண்ணந்தி பாதயுகலம் கமலோபஹாராஹ அப்படியே நதியில் அடிச்சுன்னு வர புஷ்பத்தை அப்படியே கிருஷ்ணனுடைய திருவடியில் அப்படியே சமர்ப்பிக்கிறதாம் அது சமர்ப்பிச்சுட்டு அதுக்கப்புறம் போகிறது இப்படியாக சேத்தனா சேத்தன வஸ்துக்கள் எல்லாமே மிக அழகாக ஈடுபட்டு இருக்கும்படியான ஒரு வேணுகானம் அந்த வேணுகானத்துக்கு ஏற்றதான ஒரு ரூபம் அது அம்போதநீலம் அரவிந்த தலாயதாட்சம் பிஞ்சாவதம்சம் உரரீகிருத வேணுபாணிம் த்வாம் கோபவேஷ பரிகர்மித காயகாந்திம் தன்யாஸ்ததா ததுஷுஹு உன்மதிதான்யபாவாஹ தன்யாஹங்கிற யார் அந்த கிருஷ்ண ரூபத்தை நேர பார்த்தாலோ அவர்களெல்லாம் மகாதன்யர்கள் சொல்றவர் கூறத்தாழ்வார் தனக்கு அந்த ரூபம் சேவிக்க கிடைக்கலன்னு ஒரு கஷ்டம் ஒரு ஏக்கம் தெரியுது அம்போதநீலம் அரவிந்த தலாயதாட்சம் ஒரு மேகம் மேகத்து நடுவில் தாமரப்பு பூத்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி கண்ணங்கிற திருமேனிக்கு நடுவில் அந்த சிவந்த தாமரை கண் இரண்டு கண் பூத்திருக்கான் பிஞ்ச அவதம்சம் உரரி கிருத வேணு பாணிம் மயில் தொகை பல 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 மின்னும் அப்படி மயில் தொகை ஒன்று அப்படி முன்னாடி மின்ன வேணுபாணியாக பகவான் துவாம் கோபவேஷ பரிகர்மித காய காந்திம் கோப வேஷம் வேற அதுக்கேற்ற வேஷம் வேணுமோ இல்லையா அப்படி அறையிலே அரை கச்சு கட்டி அதே தலையிலே முண்டாசு கட்டி அப்படி இருக்கக்கூடிய அந்த கோப வேஷத்தில் தன்யாஸ்ததா ததுசுஹு எத்தனை பாக்கியம்னா அவர்கள் பார்த்திருப்பார்கள் எத்தனை பாக்கியம்னா அவர்கள் கேட்டிருப்பார்கள் தன்யை ஸ்ருதம் ததிக தாவகராசகானே கீதே நயேனஹி சிலாஹ சலிலாம் பபூவுஹு கல்லு கூட கரைய ஆரம்பிச்சுருத்தான் அப்போ மகாபாகியம் பண்ணவர்கள் ஏதோ அந்த காலத்தில் சில பேர் இருந்திருக்கா பாக்கியம் பண்ணியிருக்கா அவளை பார்த்தா பொறாமையாக தான் இருக்கு நம்மளை மாதிரி தானே அவள் நம்மளை மாதிரி தான் சம்சாரிகள் நம்மளை மாதிரி தான் பூலோகத்தில் பிறந்தவர்கள் ஆனால் கண்ணனை நேர பார்த்தார்கள் அந்த கண்ணனுடைய வேணு கானத்தை நேர கேட்டார்கள் அப்படின்னா நமக்கு அந்த பாக்கியம் கிடையாது என்ன ஆனாலுமே கண்ணனுடைய வேணு கானத்தை நாம் நேர கேட்க போகிறது இல்லையே கண்ணனை நேர பார்க்க போகிறது இல்லையே அப்படின்னா அவர்கள் எப்படிப்பட்ட பாக்கியம் பண்ணவர்களாக இருக்கணும் தேவ்ய கிருதி நகில கஷ்டி திகாஸ்தியே வை அவர்களை காட்டிலும் பாக்கியவான்கள் லோகத்தில் யாராவது ஒருத்தன் சொல்லிக்க முடியுமா இவர் பாக்கியவான் பாக்யவான் கண்ணனை சேவித்து வேணுகோபாலனை சேவித்து வேணுகானத்தை கேட்டுக்கொண்டே வேணுகோபாலனை சேவித்து அந்த பிருந்தாவனத்தில் இருந்த பசுமாடுகள் ஆகட்டும்
பறவைகளாகட்டும் மனுஷர்களாகட்டும் நீ அவர்களை காட்டிலும் யார் பாக்கியவான்கள் இருக்க முடியும்? இப்படி ஆச்சரியமான இது. அதனால்தான் சுவாமி தேசிகன் சொல்கிறார், இவருடைய ஏக்கத்துக்கு மேலே அவருக்கு ஒரு பெரிய ஏக்கம், ஆழ்வாளுக்கு நம்ம பார்க்க முடியலன்னு ஒரு ஏக்கம் தெரியுது. சுவாமி தேசிகன் என்ன சொல்கிற, அந்த ரூபம் எனக்கு சேவை கொடுக்கணும், நீ எப்போ கொடுக்கணும்னா பிரதிபாசந்து மமாந்திம பிரயாணே, அந்திம பிரயாணத்தில் கடைசி காலத்தில் என்னுடைய கடைசி நினைவில் நீர் தான் வரப்போறது தெரியும், பெருமாள் தான் வரப்போற. ஏன்னா அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்து விட்டேன், நீர் வந்து என்னை கூட போறீர். கேவலம் மதியை தையா அதி பிரபுத்தா அப்படின்னு சொல்லிருக்கிறேன், நீர் தானே கடைசி காலத்தை என்னுடைய தயினாலே உனக்கு நல்ல ஞானம் வரும், நல்ல சேவை கிடைக்கும்னு சொல்லிருக்கிறேன். அப்போ நீர் சேவை கொடுக்கணும், சேவை கொடுக்கும்போது எந்த மாதிரி சேவை கொடுக்கணும் அப்படிங்கிறத மாத்திரம் நான் இப்போ சொல்கிறேன். வேணுகோபாலனாக வரவேணும். அதராஹிதாருவம் சனாலிமயூர பிஞ்சமாலா ஹரிணீலசிலா விபங்க நீலாக பிரதிபாசந்து மமாந்தி ம பிரயாணி. ஏன்னா அதுக்கப்புறம் சிவி கொண்டுட்டு போனால் அந்த சேவை கிடைக்குமா கிடைக்காதான்னு தெரியாது, நீர் சங்கல்பிச்சா தானே கிடைக்கும், இல்லாட்டா கிடைக்காது. அதனால் அங்கே போய் கிடைக்குமா அப்படின்னா கிடைக்காது, இப்போ கிடைக்குமானா கிடைக்காது. ஏன்னா ஆழ்வான் சொன்ன மாதிரி நீர் அவதாரம் பண்ண காலத்தில் நான் பண்ணலையே, ஆனால் உம்மால் அந்த சேவையை கொடுக்க முடியும். என்னுடைய அந்திம காலத்தில் அந்த ஸ்மிருதிகள், அந்த நினைவுகள், அந்த சேவைகள் அதுவே இருக்கணும் எனக்கு அப்படின்னார். ஆழ்வானுக்கு மேலே ஒரு படி போய் ஒரு அப்ளிகேஷனே போட்டுட்டாருங்க. ஆழ்வான் ஆசைப்பட்டார், இவர் பிரார்த்தனையே வச்சிருக்கார். அப்படிப்பட்ட ஆச்சரியமான ரூபம் இந்த வேணுகோபால ரூபத்தில் தேவர்கள் எல்லாம் ஈடுபட்டார்கள், பசுமாடுகள் எல்லாம் ஈடுபட்டன எல்லாம் இருக்குது. இது எல்லாத்த காட்டிலும் முக்கியம், ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஆயர்குல பெண்கள் சீர்மல்கும் வாய்ப்பாடு செல்வ சிறுமிகள் அவர்கள் எப்படி ஈடுபட்டார்கள், அவர்களுக்காகவே ஸ்பெஷல் செஷன் வைக்கிறான் கண்ணன். வேணுகானம் பண்ணுறது எங்கே அப்படின்னு கேட்டான்னா அந்த பிருந்தாவனத்தில் மாடு வைக்கும்போது அங்கே அப்படி யமுனா நதி கரையில் அங்கே மரத்தின் நிழலிலே அங்கே மாடுகளுக்கெல்லாம் ஆகாரமே இந்த வேணுகானம் தான். அந்த மாடுகளில் கூப்பிடணும்னா அதுக்கும் ஒரு வேணுகானம் தான், எல்லாத்துக்குமே வேணுகானம் தான் அப்படின்னு இருந்த கண்ணன் இந்த ஆயர்குல பெண்களுக்காக திரும்பி வரச்ச அப்போ ஒரு வேணுகானம் ஒன்று பண்ணுறான். அதே வேஷம் பர்காபீடம் நடவரவபு கோபாலவேஷ பரிகர்ம பராவரேஷம் என்னாம தாம பரமம் தமச பரஸ்தாதே தத்பிஞ்சலாஞ்சன சுதாம கிருத்தோபவீதம் கோதூளி தூசரித குந்தலம் அந்தராஸ்தாம். கோபால வேஷத்தோடு கூட மறுபடியும் வேணுகானம் பண்ணிக்கொண்டு கோவிந்தன் அப்படியே இவர்களோடு கூட அப்படியே வரானா, யாரோட மாடு வைக்கக்கூடிய பசங்கள் எல்லாரோடையும் கூட குன்றெடுத்து ஆளரை காத்தவிரான் கோபாலனாய் இக்குடல் ஊதி ஊதி கன்றுகள் மேய்த்து தன் தோழரோடே கலந்துடன் வருவானை தெருவில் கண்டு என்றும் இவளை ஒப்பாரணங்காய் கண்டறியேன் ஏடி வந்து காணாயின். அந்த மாடு மேய்ச்சுட்டு திரும்பி வரக்கூடிய ஒரு அழகு கோவில் அது இவர்களுக்கு தான், அது வேறு யாருக்குமே புரியாது. அது கண்ணனுடைய மனசுக்கும் இந்த ஆயர்குல சிறுமிகளுடைய மனசுக்கும் மட்டும்தான் தெரியும். அதில் எத்தனையோ பாவங்கள்லாம் இருக்குது உள்ளுக்குள்ள, அந்த பாவங்களெல்லாம் வேணு கானத்திலே தெரியும், அந்த பாவங்கள்லாம் கண்ணனுடைய பார்வையிலே தெரியும், அந்த பாவங்களெல்லாம் அந்த ஆயர்குல பெண்களுடைய நடை உடை பாவனையில், அவர்கள் அணிந்திருக்கும் வஸ்திரங்களிலே, அவர்கள் அசைக்கும் கை அசைவிலே ஒன்று ஒன்றுலையும் தெரியும். இவன் மனசில் என்ன பாவம், அவர்கள் மனசில் என்ன பாவம் அப்படிங்கிறது நாங்கள் எங்கள் இருந்தொட்டிய கச்சங்கம் நானும் அவனும் அறிதுங்கிற நாச்சியம் எனக்கும் அவனுக்கும் மட்டும்தான் தெரியுங்கிற மாதிரியா, இதெல்லாம் பேசுறதுக்கு கூட நமக்கு யோக்கியது கிடையாது. அப்படிப்பட்ட பாவங்கள் இதெல்லாம் உபநிஷத்தில் இருக்கிற பாவம் கிடையாது, இதெல்லாம் உபநிஷத்திலே சொல்ல முடியாது இவர்கள் மனசில் இருக்கக்கூடிய பாவங்கள் எல்லாம்.
இவளை ஒப்பாரை நங்காய் கண்டறியேன் ஏடி வந்து காணாய். ஒருத்தி நூத்திய கூப்பிட்ற, ஏடி இங்க வா, இங்க வந்து பாரு, இந்த அழகத்தான் எப்படி இருக்கு பாரு. தற்பிஞ்சலாஞ்சன சுதாம கிருதோபவீதம் கோதூலி தூசரித குந்தல மந்தராஸ்தம். உடம்பு முழுக்க புழுதி அடைந்த பொன்மேலிங்கிற மாதிரி பசுமாடு பின்னாடி வரா இல்லையா, உடம்பெல்லாம் புழுதி பெற்றிருக்கு, தலையெல்லாம் புழுதி இருக்கு. ஆனால் வேணுகாலம் பண்ணிட்டு வரும்போது புழுதி கூட ஒருத்தருக்கு அழகாக இருக்குமா? கோதூலி பட்டா அது கூட ஒரு திருவேணிக்கு அழகாக இருக்க முடியும். பர்கப்பிரசூனவதாது விசித்திரிதாங்கம் புரோத்தாம வேணுதல சிருங்க ரகோத்சவட்யா வத்சாங்கிரணன் அனுககீத பவித்ர கீர்த்தி கோபீதிருக் உற்சவ திருஷிஹி பிரவிவேச கோஷ்டம். கோபீதிருக் உற்சவ திருஷி, அவர்களுக்கெல்லாம் உற்சவமாம். நித்தியம் சாயங்காலம் கண்ணன் திரும்பி வரும்போது பெரிய உற்சவமாக, அதுக்காக அவர்கள்லாம் அலங்காரம் பண்ணிட்டு கோபியா திதிருஷித தியா அபியகமன் சமேதாக. அஞ்சு மணிலேருந்தே எழுந்து மூஞ்சி என்ன முகமெல்லாம் அலமிட்டு நல்ல வஸ்திரங்கள்லாம் உடுத்தின்னு நல்ல அலங்காரங்கள்லாம் பண்ணிட்டு கண்ணன் இன்றைக்கி என்ன வஸ்திரம் உடுத்தின்னு வருவான், அதுக்கேற்ற மாதிரி மேட்சாக இருக்கணுமேனு, அதுக்கேற்ற மாதிரி ட்ரெஸ் இருக்கணும், அதுக்கேற்ற மாதிரி பொட்டு இருக்கணும், என்ன அதெல்லாம் பார்த்து பார்த்து இவர்கள் மனசுக்குள்ளேயே கற்பனையெல்லாம் பண்ணிக்கொண்டு அந்த சாலக வாசல் பற்றி, ஜன்னலுடைய வாசலை பற்றி கொண்டு கண்ணன் வருகிறானான்னு பார்த்து கொண்டு இருக்கிறார்களே, அவர்கள் மனசில் என்ன இருக்கும்? வலங்காதில் மேல் தோன்றி பூவணிந்து மல்லிகை வனமாலை. ஒவ்வொரு மாலை காதல பார்த்தா அதில் ஒரு பூ, கழுத்தில் வனமாலை. சீலிங்காரத்தால் குழல் தாழவிட்டு தீங்குழல் வாய்மடுத்து ஊதி ஊதி அலங்காரத்தால் வரும் ஆயர் பிள்ளை அழகு கண்டு என் மகள் ஆசைப்பட்டு. வேற தப்பு கிடையாது, இப்படி ஒரு அழகுன்னு ஒன்று வந்துன்னு வச்சுக்கோங்க, யார் தான் ஆசைப்பட மாட்டான்? கண்ணுக்கு அழகான ஒரு வஸ்து, அதுவும் வாலிப வயசு, அதுவும் இளமையில் அழகாக ஒருவன் இப்படி ஒருவன் வந்தான்னா அது எங்களுக்கு தோஷம் கிடையாது. அம்மா சொல்ல என் பொண்ணு மேலே தோஷம் கிடையாது. அவன் அப்படி வந்தான்னா இவள் முன்னாடி போய் நிற்கிறாள், தன்னையே மறந்து நிற்கிறாளே, அப்படின்னா யார் மேலே தோஷம் சொல்ல முடியும்? ஊது மத்திங்குடற்கே உய்யேன் நான் அப்படின்னார். அது மறந்து இன்னருளாய்ச்சியற்கே ஊது மத்திங்குடற்கே உய்யேன் நான். நல்ல வாசனை உண்டுக்கும், என்ன ஏகப்பட்ட பூ, காதல் ஒரு பூ, தலையில் ஒரு பூ, கழுத்தில் ஒரு பூ புஷ்பம்னு, எங்கே பார்த்தாலும் காட்டு புஷ்பங்கள்லாம் அப்படியே சூடிக்கொண்டு கண்ணன் வரும்போது தூரத்துலேருந்தே வரும் வாசனை ஒன்று, தூரத்துலேருந்தே வரும் வேணு கவனம் ஒன்று, தூரத்துலேருந்தே வரக்கூடிய அந்த பசுமாடுகளுடைய சப்தம் என்ன, ஓ ஹோ ஹோ ஹோன்னு உற்சாகத்தோடு வரக்கூடிய குழந்தைகளுடைய சப்தம் என்ன, இது எல்லாத்தோடையும் கூட கண்ணனுடைய வேணு கவனம் அப்படிங்கிறது என்ன, இந்த வாசனைன்னு கூட இது வரும்பொழுது கண்ணன் அப்படி முன்னாடி கண்ணனை பார்க்கும்போது கண்ணாலேயே அவன் பேசுகிறானாம், இவாளும் கண்ணாலேயே பேசுகிறார்கள். ஊது மத்திங்குழற்கே உய்யேன் அது முடிந்து இடையிடை தன்சை கோல தூது செல் கண்கள் கொண்டு ஒன்று பேசி தூமொழி செய்கள் கொண்டு ஒன்று நோக்கி பேதுருமுகம். தூது செல் கண்கள் கொண்டு ஒன்று பேசிங்கிற கண்ணால் பேசுகிறான், வேணு காலத்தால் பார்க்கிறான் அப்படி. மாலையும் வந்தது மாயன் வாரான் அப்படின்னு, எப்போ மாலை வரப்போகிறது, மாலை வந்ததே மாயன் வரவில்லையே அப்படின்னு அவர்களுக்கு எந்த அளவு ஏக்கத்தை கொடுக்க முடியுமோ அந்த அளவெல்லாம் அப்படியே ஏக்கத்தை கொடுத்து ஏங்கி 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 அப்படி இருக்கும்பொழுது ஆச்சரியமான ஒரு திவ்ய ரூபத்தை கொடுத்து அதை பார்த்து அவர்களுக்கு அளவில்லாத ஒரு ஆனந்தத்தை கொடுத்து இது மொத்தத்தையும் கண்ணன் ஒருவனால் தான் பண்ண முடியும் அப்படி. அதனால் என்னன்னு கேட்டால்
மகசே மகித யமௌலினா பினதேனாஞ்சலி மஞ்சனத்விஷே கலயாமி விமுக்த வல்லவி வலயா பாஷித வஞ்சுவேனவே ஜயதி லலித விருத்திம் சிக்ஷிதோ வல்லவீனாம். அதனால் என்ன கேட்டால் சுவாமி தேசிங்கு ஒரு பாட்டு ஒரு ஸ்லோகம் பண்ணி திருப்தி இல்லை. அதான் மகாகவியே பண்ணார் பாதுகா சகஸ்திரம் பாடின மாதிரி கண்ணனுடைய வேணு காலத்துக்காக வேணு சகஸ்திரம் அப்படின்னா ஆச்சரியமாக சாதிப்பார், அனுபவித்து சாதிப்பார். கலையாமி விமுக்த வல்லவே வலையா பாஷித வஞ்சுவேனவே. கண்ணனுடைய வேணு கானம் இருக்கே அதுக்கும் இந்த ஆயர் குல சிறுமிகளுடைய கை வலை ஓசை இருக்கு இல்லையா அதுக்கும் பேச்சுவார்த்தை நடக்குது. பேச்சுவார்த்தை நடக்கிறதுனா இவா ரெண்டு பேருக்கும் நடக்குது. இதுக்கு சமம் அதுதான், அதுக்கு சமம் இதுதான். இதுக்கு பதில் சொல்கிறது அவர்களுடைய வலையா வலையம் கை வளையிறது. அந்த வளையலுக்கு பதில் சொல்வது கண்ணனுடைய வேணு கானம் அப்படின்னா வலையா பாஷித வஞ்சுவேனவே கலையாமி விமுக்த வல்லவே. அப்படி பேசும்படியாக வலையலுக்கு கூட பேச தெரியுமா அப்படின்னா எல்லாம் விமுக்த வல்லவிங்கிற ஐயோ பாவம் ஆயர்கள் எல்லாம் சின்ன பெண்கள், அவர்கள் மனசில் எதுவுமே கிடையாது. கண்ணனுடைய இந்த ரூபத்தை பார்த்தார்களானால் கண்ணனுடைய அந்த ரூபம் தவிர வேறு எதுவுமே கிடையாது. கொஞ்சம் வயசாகிட்டுன்னு வச்சுக்கோங்க, எத்தனையோ கணக்கு போடுவான் இவர் எப்படி இருப்பார். ஒரு அழகான நாயகன் ஒருத்தன் வரான் அப்படின்னா அவன் எங்கே வேலை பண்ணுறான், அவன் குடும்ப பின்னணி என்ன, அவன் விவாகம் பண்ணிக்கொள்ள ஏற்றவனா ஏற்காதவனா, எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கும், எத்தனையோ சிந்தனைகள் ஓடும் இல்லையா. விமுக்த வல்லவி இதெல்லாம் குழந்தைகள், அழகு ஒன்று தான் தெரியும் வேறு எதுவுமே தெரியாது. சாக்ஷாத் சர்வேஸ்வரன் வந்திருக்கான், அவனோ ஆனந்த ஸ்வரூபனாக இருக்கான். அப்போது அந்த வேணுகானம் அதுக்கு பின்பாட்டாக அதுக்கு இசைப்பாட்டாக இருக்கக்கூடிய இவர்களுடைய வளையலுடைய ஓசை கைவளை ஓசை அது அப்படியே நினச்சி பார்க்குறேங்கிற அவர் காதில் விடருது சுவாமி தேசியன் காதில். மகசே மகிதாய மௌலினா வினதேன் அஞ்சனி மஞ்சனத்விஷயம். என்ன புரிஞ்சுது அப்படின்னா ஒன்றும் புரியல சுவாமி, கை கூப்பிட்டேன் அவர்களுக்கு, நான் கை கூப்பிட்றேன் இந்த கச்சேரிக்கு, நான் கை கூப்பிட்றேன். இந்த பாவத்தை நம்மளால் புரிஞ்சிக்க முடியாது. கலையாமி விமுக்த வல்லவி வலையா பாஷித வஞ்சுவேனவே ஜயதி லலித விருத்தி சிக்ஷிதோ வல்லவீனாம் சிதில வலய சிஞ்சா சீதலேர் ஹஸ்ததாலைஹி அகில புவன ரக்ஷா கோபவேஷஸ்ய விஷ்ணோ அதரமணி சுதாயாம் அம்சவான் வம்சநாலஹ. இப்படி கை கூப்பிட்டீரேன்னா ஆமாம் சுவாமி எனக்கு என்ன பண்ண முடியும், அவர்களுடைய பாஷையும் வாயால் நான் சொல்ல முடியுமா, இல்லை அவர்களுடைய பாவத்தை தான் என் மனசாலே நான் பெற முடியுமா, இல்லை அந்த மாதுரியம் இருக்கே அந்த மாதுரியத்தை தான் நான் நினச்சி பூர்த்தியாக அனுபவிக்க முடியுமா. நான் கை கூப்பிட்டேன். சரி கை கூப்பிட்டே இருப்போம், அந்த வேணு உபத்தை ஏதாவது ஒன்று சொல்லுவேன், வேணு கானம் எல்லாம் இருக்கட்டும் அப்படின்னா அந்த வேணு உபத்தை சொல்கிறதுக்கு ஒன்றே இல்லை, ஒன்றே ஒன்று தான் சொல்லலாம். பெரியாழ்வார் சொன்ன மாதிரி அதுக்கு ஒரு பல்லாண்டு பாடலாம் கொண்டு தான். ஜெயதி வேணுக்கு ஒரு பல்லாண்டு, பகவானுடைய திருக்கையிலே இருக்கக்கூடிய திருப்புல்லாங்குழல் இருக்கு இல்லையா அதற்கு பல்லாண்டு. ஜயதி லலித விருத்திம் சிக்ஷிதோ வல்லவீனாம் சிதில வலய சிஞ்சா சீதலேர் ஹஸ்ததாலைஹி. உண்மையில் பார்த்தோன்னா கண்ணனுடைய வேணுகானம் அவ்வளோ லலிதமாக இருக்குது, அதுவும் ரொம்ப மதுரம். அப்படியே வேணுகானம் குழையணும், காற்றிலே குழைந்து குழைந்து வந்து அது காதில் வரும், ஆனந்தமாக இருக்கும். நல்ல வேணுகானம் கேட்டோன்னா நமக்கே தெரியும் அப்படின்னு கேட்டிருக்கேன். அப்படியே சாயங்காலம் ஒரு ராத்திரி ஒரு 11 மணிக்கு அப்படியே காற்றுலேயே வேணுகானம் ஆனந்தமாக கச்சேரினா ஸ்ரீரங்கத்தில் நடக்கும் முன்னாடி நல்ல பண்டிதர்கள்லாம் வந்து பாடுவார்கள், அதுவே ஆனந்தமாக இருக்குமே. இந்த கண்ணனுடைய வேணுகானம்ங்கிறது அப்படி காற்றிலே வரும்பொழுது அது குழைந்து வரும்போது அது மதுரமாக வரும்பொழுது இப்படி ஒரு லலித விருத்தி இவ்வளோ அழகாக குழைந்து போகும்படி இவ்வளோ மதுரமாக இருக்கும்படியாக அந்த கண்ணனுக்கு அந்த வித்தியை யார் சொல்லி கொடுத்தான்னு கேட்டான்னா இவர்களுக்கும் சொல்லி கொடுத்துருக்கிறார்களாம்.
சிதில வலைய சிஞ்சா சீதலைர் ஹஸ்ததாலை. இவருடைய வலைய நாதம் இருக்கு இல்லையோ, அதுக்கேத்த மாதிரி வேணுகானம் பண்ணணும்னு அவனும் படாதபடி பட்டுருக்கான். அந்த கைவலையிலேயே எத்தனையோ பாவம், ஒரு கையை அசைத்து ரெண்டு கையை அசைத்து 10 வளையல்கள் 20 வளையல்கள் கையை இப்படி மாற்றி அப்படி மாற்றி ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு பாவம் உண்டு இல்லையோ. சீதின அந்த வலையை உடைச்சா அதுவே ஒரு ஜில்னு ஒரு சத்தம் உண்டுக்கும். இப்படி பலவிதமாக பாவத்தை அவர்கள் வெளிப்படுத்துகிறார்கள், வலையிலே உடைக்கிறார்கள், ஒரு கையிலே இரண்டு கையிலே மாற்றி மாற்றி அந்த நாதம். சீதில வலைய சிஞ்சா சீதலை ஹஸ்தாலை, அதுவே தாளமாக வைத்துக்கொண்டு அதற்கு ஏற்ற மாதிரி மதுரமாக வேடுகாலம் பண்ணி கொண்டிருக்கானே. அகில புவன ரக்ஷா கோபவேஷஸ்ய விஷ்ணு அதரமணி சுதாயாம் அம்சவன் வம்சநாலஹ. அந்த வேணுவானது கண்ணனுடைய அந்த வாயிலே வீற்றிருக்கிறது அப்படின்னு. கையில் வீற்றிருந்தாய் சங்கேன்னு சொல்கிறார் இல்லையோ, அந்த பாஞ்சஜன்யத்தை பற்றி சொல்லும்போது எம்பெருமான் காதுகிட்டே இருக்கையே, எம்பெருமான் தோளிலே ஏறி வீற்றிருக்கிறாயேன்னு பாடுகிறார் நாச்சியார். அந்த மாதிரி ஏ புல்லாங்குழலே கண்ணனுடைய இரண்டு கையிலும் இருப்பது மட்டும் இல்லாமல் அவனுடைய திரு அதரத்தை பிடித்து கொண்டு. ஐ முகுல ஐ முரளி முகுந்த ஸ்மேர வக்த்ரரவிந்த பிரணய மதுர சஜ்ஞே துவாம் பிரணம்ய அத்யயாச்சேன். கீழ்விழுந்து சேவிச்ச அந்த வேணுகிட்ட ஒரு சில கேள்வி கேட்குறேன்னார் லீலாஸ்வர். அந்த மாதிரியாக ஜயதி லலித விருத்திம் சிக்ஷிதோ வல்லவீனாம் சிதில வலய சிஞ்சா சீதளைர் ஹஸ்ததாலை. சீதலை வேற எப்படி இருக்க பாருங்க, மதுரமாக இருக்கும் சீதளமாக இருக்கும். வேணு காணம் கூட சீதளமாக இருக்குமா, இல்லை ஹஸ்ததாளம் சீதளமாக இருக்குமா? அகில புவன ரக்ஷா கோபவேஷஸ்ய விஷ்ணோஹோ அதரமணி சுதாயாம் அம்சவான் வம்சநாளஹா. அதரம் என்ன, அந்த அதரத்தில் இருக்கக்கூடிய அமிர்தம் என்ன, இந்த அமிர்தத்தோடு கலந்த வேணு என்ன, அந்த வேணுவிலிருந்து வரக்கூடிய நாதம் என்ன, அந்த ரூபம் என்ன, அந்த நாதம் என்ன அப்படின்னு அது எல்லாத்தையும் நடிக்கும் பொழுது இவர்கள் அப்படியே மயங்கி போகிறார்கள். பதவீம் அதவீயசீம் விமுக்தேகே அடவீ சம்பதம் அம்பு ஆகையந்தீம் அருணாதரசாபிலாஷவம்சம் கருணாம் காரணமானுஷீம் பஜாமி. இது என்ன கேட்டால், பதவீம் அதவீ யசீம் விமுக்தேகே. இந்த வேணுகோபால கிருஷ்ணன் அப்படியே மனசில் வச்சுக்கோங்க, வச்சுருந்தா மோட்சத்துக்கு போயிடலாங்கிற. மோட்சத்துக்கான பதவினா வழின்னு அர்த்தம். மோட்சத்துக்கான ரொம்ப சுலபமான வழி என்னன்னு கேட்டான்னா, இந்த ரூபத்தை மனசில் வச்சுக்கணும். அடவீ சம்பதம் பிருந்தாவனத்தில் அன்னைக்கு கண்ணன் வேணுகானம் பண்ண இல்லையா, அப்படி ஆச்சரியமான ரூபம். இன்றைக்கும் இந்த திவ்ய தேசத்தில் பெருமாளை சேவித்தாலுமே சரி, வேணுகோபாலன் திருக்கோலம்னா அந்த பெருமாளுக்கே ஒரு அழகு வந்துடும். பெருமாளுக்கு அவருக்கு இயல்பாக இருக்கக்கூடிய அழகை தவிர அந்த வேணுகோபாலன் திருக்கோலத்தினாலே வரக்கூடிய ஒரு அழகு அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு. அது கண்ணனுடைய ஒரு வண்ணம். அது அது நமக்காக அகில புவனரக்ஷா கோபவேஷஸ்யன், உலகத்தை ரட்சிக்கணுங்கிறதுக்கே கோபவேஷத்தில் வந்திருக்கான். இந்த மாதிரி ரூபமும் இந்த மாதிரி கானமும் அந்த வேணுவை பற்றி இந்த மாதிரியான அனுபவமும் இதெல்லாம் நமக்கு கொடுத்து நம்மை நல்ல வழிப்படுத்த வேண்டும், நற்கதி கொடுக்க வேணுங்கிறதுக்காக கோபவேஷத்திலே வந்திருக்கிறான். அதனாலே மறுபடியும் அதே பிரார்த்தனை தான், நாமளும் வைக்க வேண்டிய ஒரே பிரார்த்தனை. அதராஹிதாரு வம்சநாலாமகூட்டாலம்பியமயூரபிஞ்சமாலா ஹரிணீலசிலா விபங்கநீலாக பிரதிபாசந்தோ மம அந்திம பிரயாணே கவிதா கிகசிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.